ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க ரொம்ப ஈஸியான குட்டி குட்டி கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு முள் செடியிலேருந்து ஒரு குச்சியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உங்கள் கையை வச்சு நல்லா இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. அது உடையக்கூடாது, ஆனால் நல்லா அழகாக வளைச்சி விடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும், முள் கையில் குத்திடாமல் அழகாக அப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து இப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. அந்த ரெண்டு முனையும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி லாக் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது பிரிஞ்சு வராமல் இருக்க நம்ம ஒரு ரிப்பன் எடுத்து அதை டைட்டாக சுற்றி கட்ட போகிறோம். பாருங்கள், அந்த ரிப்பனை நல்லா சுற்றி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரிப்பனை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துடுங்க. அதனுடைய இன்னொரு முனையோடு சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது பிரிஞ்சு வராது. இப்போ இப்படியே விட்டுனாலும் விட்டுடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக அந்த ரிப்பன் எடுத்து மீதி இருக்க இடம் ஃபுல்லாக அழகாக சுற்றி எடுக்க போகிறேன். முள் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுக்க வேண்டாம், பெரியவங்க இதை அழகாக செஞ்சு கொடுங்க. பொறுமையாக அந்த ரிப்பனை அந்த முள்ளில் சுற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ அதனுடைய இன்னொரு எண்டை வந்து நல்லா கம் போட்டு நம்ம டைட்டாக ஒட்ட போகிறோம். ஒட்டியாச்சு. இயேசு கிறிஸ்துவின் தலையில் வைக்கப்பட்ட முட்கிரீடம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே முட்கிரீடம் ஒரு பேப்பர் கப் வச்சு செய்ய போகிறோம். அதனுடைய மேல் ஹாஃபை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை லைட்டாக மடித்து இப்படி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கேப்பில் சிசரை இன்சர்ட் பண்ணி மீதி இருக்க பகுதியை நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் ரிங் தான் நமக்கு தேவைப்படும். இது கூட நம்ம கொஞ்சம் பெல் பின்ஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த பெல் பின்ஸை வரிசையாக நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான ஒர்க். வித்தின் 2 மினிட்ஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் முட்கிரீடம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே ஐடியா நூல் வச்சு செய்ய போகிறேன். இது எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதனுடைய ரெண்டு முனையும் சேர்த்து செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஒட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் டூத் பிக்ஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய ஒரு எண்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது முள் மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து அந்த நூலோடு சேர்த்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த கேப்பில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஐடியா. இதை மாதிரி ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவே அடிக்க உதவின சாட்டை அது செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நூல் எடுத்திருக்கேன் ஒரே சைஸில். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இது பிக் ஷாப்பரில் உள்ள ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதனுடைய எண்டில் கம் தடவி இந்த நூலை நான் வரிசையாக ஒட்ட போகிறேன். நீங்கள் ஒரே கலராக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ரெண்டு கலர் எடுத்துருக்கிறதுனால ஒன் பை ஒன் பொறுமையாக பக்கத்து பக்கத்தில் ஒட்டிகிட்டே வரேன். இது பாருங்கள், நல்லா ஒட்டி முடிச்சாச்சு. இது காஞ்சதும் நீங்கள் இழுத்தால் கூட வராது, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதை வச்சு இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது கொல்கத்தா மலை மேலே ரெண்டு கல்லர்களுக்கு மத்தியில் இயேசுவை அரைஞ்ச ஒரு டிபிக்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து அதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்கை அப்படியே வச்சா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதே அளவு அந்த அதே ஸ்டிக்கில் இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம அளந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பீசஸையும்
நம்ம முதல்ல வச்சுருந்த அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து ஒட்ட போகிறோம். நீங்கள் டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டலாம், இல்லைனா ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். பாருங்கள் அழகான குட்டி சிலுவை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூணு செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அழகாக சிலுவை போட்ட மாதிரியே ஒரு கப் கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்ருக்கேன். அப்படி இந்த மாதிரி கப் இல்லை அப்படின்னா, இந்த வசனம் போட்ட மாதிரி செராமிக் கப்ஸ்லாம் வரலையா, அது இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் கப் மட்டும் கூட போதும். அழகாக இந்த கிராஃப்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த கப்பில் நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போடுறேன். நீங்கள் ஸ்டோன் தான் போடணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட என்ன வச்சு ஃபில் பண்ண முடியுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மண் இருந்தால் மண் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்ச அந்த மூணு கிராஸையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான கிராஃப்ட். வித்தின் 2 மினிட்ஸ் நீங்கள் செஞ்சு முடித்து பிள்ளைங்களுக்கு கதையும் சொல்லிடலாம். இந்த கப்பில் கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன், எனக்கு மண் எடுக்க முடியலை அதனால் கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதில் அந்த மூணு சிலுவையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை இன்னும் அழகுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கிராஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு நினச்சேன். அது கிடைக்காதனால கொஞ்சம் லீவ்ஸ் பறித்து வச்சுருக்கேன். அந்த முள்ளு செடியில் இருந்த லீவ்ஸை அப்படியே உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இதில் மூணு ஆணி, குட்டி குட்டி ஆணி எடுத்திருக்கேன். இதை வச்சு இயேசு கிறிஸ்துவை மூணு ஆணி வச்சு அரைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அழகாக சொல்லி கொடுக்கலாம். சில பிள்ளைங்க ஆணினா என்னென்னே தெரிஞ்சிருக்காது, பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் காமிச்சு நீங்கள் கதை சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. நம்ம சேனலில் அடுத்த வீடியோ ஈஸ்டர் கிராஃப்ட் ஐடியாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள்.